நம்ம விஜய் டி ராஜேந்திரோட மகனா 3 பிப்ரவரி 1983 பிறந்த இவரு பிறந்த 4வது வருஷமே சைல்டு ஆர்டிஸ்டா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர். 2002 காதல் அழிவதில்லை படம் மூலமா ஹீரோவா சிம்பு அறிமுகம் செஞ்சாரு டி ராஜேந்தர். தனது ஹீரோ ரோல ரொம்ப கச்சிதமா அவரோட மானசீக குருவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலவே ஃபாலோ பண்ணி தம், அலை, கோவில் அப்புறம் குத்து போன்ற படங்களையும் நடிச்சிருக்காரு. தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட சில பேருக்கு தான் யாருன்னு நிரூபிக்க 2004வது வருஷம் அவர் நடிச்சு வெளிவந்த மன்மதன் படத்தை அவரே கதை எழுதி திரைக்கதை அமைச்சு இன்னும் சொல்ல போனா இணையக்கமும் செஞ்சு தன்னால இதுவும் முடியும்னு தன் திறமையை நிரூபிச்சிருக்காரு. 60 பாடல்களுக்கும் மேல பின்னணி பாடகரா பாடல் பாடியிருக்கிறாரு நம்ம கெஸ்டியா. 2011வது வருஷம் உலக அமைதிக்காக லவ் ஆந்தம்னு ஒரு பாடலை வெளியிட்டிருக்காரு. தாண்டி வருவாயா எல்லாருக்கும் ஆக்சன் ஹீரோவா மட்டுமே தெரிஞ்ச நம்ம எஸ்டிஆர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு லவ்வர் பாயா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் செஞ்சாரு. இந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் சிம்புவுக்கு அவரோட கரியர்லயே பெஸ்ட் ஆக்டிங்னு ஒரு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு. ட்ரெயின்ல அனிக்கு நைட் லவ் தானே உன் கண்ணல நான் பார்த்தேன் அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணேன். அது லவ் தானே சிசி அத மட்டும் சொல்லு. தன்னோட கெரியர்ல தான் பெற்ற கலைமாமணி விருதையும் பிலிம் ஃபேர் விருதையும் தனக்கு கிடைச்ச பொக்கிஷமா வச்சிருக்காரு நம்ம சிம்பு. வானம், ஒஸ்தி, போடா போடி ஆகிய படங்கள் மூலமா நம்மள தவறாம என்டர்டெயின் பண்ற யங் சூப்பர் ஸ்டார் சிம்புவுக்கு SS Music wishes your very happy birthday.